Assalamualaikum. Hi everyone. Welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது விதமான கிரேவி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஆப்கானி பன்னீர் அப்படின்ற ஒரு கிரேவி பண்ண போகிறேன். ஸோ அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கிரேவி வந்துட்டு நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்குதான்னு எனக்கு சரியாக தெரியல, பட் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரேவி தாங்க. கடாய் பன்னீர், அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இந்த கிரேவியும் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இந்த கிரேவி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆப்கானி பன்னீர் பண்ணுறதுக்காக 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீரோட பீசஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டுக்குங்க. இப்போ இந்த பன்னீரில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். வெள்ளை மிளகுத்தூளும் கருப்பு மிளகுத்தூளும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பன்னீரில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு டெலிஷியஸான டேஸ்ட் எடுத்து கொடுக்குதுன்னா இந்த சாட் மசாலா தான். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிடலாம், காஞ்ச வெந்தயக்கீரை. அண்ட் அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் பன்னீரில் ஆட் பண்ணுறதுக்காகவும் கிரேவியில் ஆட் பண்ணுறதுக்காகவும் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருந்தேன். அந்த லெமன் ஜூஸில் இருந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்து இந்த பன்னீரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பன்னீர் வந்து உடையாத அளவுக்கு ஸ்பூன் வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம சேர்த்த மசாலாலாம் இந்த பன்னீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், பன்னீரில் எல்லா மசாலாவுமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பன்னீர் வந்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஆப்கானி பேஸ்ட் ரெடி பண்ணலாம். ஆப்கானி பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன்றதை காமிக்கிறேன். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய சைஸாக கட் பண்ணி இந்த மிக்சர் ஜாரில் போடுறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கோசரம் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 2 கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 9 பல்லு பூண்டு வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். 1/2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 1/12 கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். இந்த கேஷ்யூஸ் வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு தான் இந்த மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ஆட் பண்ணணும். இந்த கொத்தமல்லி இலை வந்து இந்த காம்போடையே சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். அப்போ தான் இந்த கிரேவி வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, மீதி இருந்த லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துடலாம். பிளாக் பெப்பர் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிடலாம், காஞ்ச வெந்தயக்கீரை. அண்ட் அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இந்த ஆப்கானி மசாலா அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம பன்னீரில் மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்துட்ட பிறகு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஆக்சுவலாக இது முகலாயோட ஃபேமஸான ஒரு ரெசிபி. நம்ம இந்த ஆப்கானி பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு பன்னீரில் மேரினேட் பண்ண பிறகு பன்னீர் எடுத்து சார்கோல் தந்தூர் அடுப்பில் வந்து ஃப்ரை பண்ணிட்ட பிறகு கிரேவி ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த ஆப்கானி மசாலாவை நம்ம பன்னீரில் ஆட் பண்ணிடலாம். நம்ம மசாலா தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அதே பன்னீர் தான். அந்த பன்னீரில் இப்போ அரைச்ச இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 1/2 அவர் மேரினேட் ஆகட்டும். இப்போ இந்த மிக்சர் ஜாரில் மசாலா ஒட்டிகிட்டு இருக்குது. இந்த மசாலாவை நம்ம கிரேவி ரெடி பண்ணும்போது இந்த மிக்சர் ஜார் வாஷ் பண்ணி அந்த தண்ணியை அந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 அவர் ஊறினதும் இந்த பன்னீரை எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிட்ட பிறகு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 அவருக்கு அப்புறம் நான் அடுப்பில் கடாயை எடுத்து வச்சுட்டு இந்த கடாய் சூடானதும் 1 கியூப் அளவுக்கு பட்டரை போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும்.
அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த பட்டரை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த கடாயில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீர் இருக்குது இல்லையா, முடிஞ்ச வரை மசாலா இல்லாமல் இந்த பன்னீர் மட்டும் எடுத்து இந்த கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன் பை ஒன்னாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு சைடுமே கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த பன்னீரை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா பன்னீருமே போட்டாச்சு. மீதி இருக்கிற இந்த மசாலா தான் நம்மளோட கிரேவி. இது ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பன்னீர் வந்து லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம திருப்பி விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும், ரெண்டு சைடுமே லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், நம்மளோட பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம். இது ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா பன்னீரையுமே நான் பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். அந்த மசாலா தான் கோல்டன் ப்ரௌன் ஆகியிருக்கும் தவிர பன்னீர் கருகி இருக்காது. இந்த அளவுக்கு பன்னீர் ஃப்ரை பண்ணிட்ட பிறகு அதே கடாயில் நான் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மீதி வச்சுருந்த இந்த மசாலா எடுத்து இந்த கடாயில் போட்டுடலாம். கடாயில் போட்டுட்ட பிறகு பவுல்லையும் கொஞ்சம் மசாலா ஒட்டிகிட்டு இருக்குது. அந்த மிக்சர் ஜார்லேயும் மசாலா இருந்தது இல்லையா, அந்த மசாலாவையும் வாஷ் பண்ணி இந்த பவுலும் வாஷ் பண்ணி நான் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த கிரேவியில். இன்றைக்கி நான் இந்த கிரேவி வந்து ஓரளவுக்கு திக்காக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கடாயை நம்ம லீட் போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் கிரேவி நல்லா கொதிக்குது. நம்ம வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்ப நான் இந்த கிரேவியை லிட் போட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் மசாலாவோட பச்சைவாடை இருக்குது. இப்போ ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் நம்மளோட கிரேவி வந்து நல்லா திக் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீர் வந்து 1/1 சேர்த்துடலாம். இப்போ நான் இந்த ரெசிபிலேயே இன்னொரு ரெசிபி சொல்கிறேன். நம்ம ஆப்கானி பேஸ்ட் வந்து குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டேன். இந்த பன்னீரில் மேரினேட் பண்ணி வச்சு அந்த பன்னீரை எடுத்து நம்ம சார்கோல் அடுப்பில் ஃப்ரை பண்ணால் நமக்கு ஆப்கானி பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடும். இப்போ எல்லா பன்னீரும் இந்த கிரேவியில் நான் ஆட் பண்ணிட்ட பிறகு லிட் போட்டு மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட அந்த ஆப்கானி மசாலாவில் பன்னீரும் நல்லா குக் ஆகி இருக்குது. இப்போ லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு இன்னும் ஒரு 1 மினிட் குக் ஆகட்டும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இந்த கிரேவிக்கு நடுவில் சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்து வச்சிடலாம். கிண்ணம் வச்சிட்ட பிறகு நான் சார்கோல் அடுப்பில் காமிச்சு நல்லா நெருப்பு பிடிச்சதும் இந்த கிண்ணத்துக்குள்ளார எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இந்த நெருப்பில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம். நெய் ஆட் பண்ணதும் ஒரு ஸ்மோக் வரும். அந்த ஸ்மோக் வெளியே போகாத அளவுக்கு நம்ம லிட் போட்டு மூடி விட்டுடலாம். லிட் போட்டு மூடி விட்டுட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவியோடைய ரியல் டெலிஷியஸான ஒரு ஃப்ளேவர் அப்படின்னா இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் தான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது அந்த ஸ்மெல்லும். உங்ககிட்ட சார்கோல் இல்லைன்னா நான் ஒரு சின்னதாக டிப் கொடுக்குறேன். தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடு வந்து நம்ம அடுப்பில் காமிச்சு நல்லா நெருப்பு பிடிச்சதும் இந்த கிண்ணத்துக்குள்ளார வச்சு அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடய ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட ஆப்கானி பன்னீர் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட டெலிஷியஸான ஆப்கானி பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நான் கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ண போகிறேன். இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த ஆப்கானி பன்னீரோட பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னா கீ ரைஸ், பரோட்டா, சப்பாத்தி அண்ட் நான்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
பாருங்கள் அந்த கிரேவியில் இருக்கிற பன்னீரோட டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த ரெசிபி வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லாம் நான் இன்னொரு எம்மியான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.